திரு ராஜா பற்றி உங்களுக்கு தெரியும். உங்களுக்கு ஏற்கனவே அவருடைய வலிமை என்ன, அவருடைய ஆண்மை என்னன்றதெல்லாம் நிச்சயமாக நீங்களே வந்து தெரிஞ்சிட்ருப்பீங்க. ஒரு ட்விட்டரை போட்டுட்டு ஓடி ஒழிஞ்சிட்டவங்க வந்து வலிமை உள்ளவர்கள் ஆண்மை உள்ளவர்களா, கோர்ட்டில் போய் மன்னிப்பு கேட்டவர்கள் ஆண்மை உள்ளவர்கள் வலிமை உள்ளவர்களா, இல்லை அதை யோசிக்கிறோம். அதனால் வந்து இது ஆண்மையான அரசு அரசாங்கம், இது ஆண்மையான கட்சி. சொல்லப்போனால் காங்கையும் காளைகள் போல 1.5 கோடி தொண்டர்கள் கொண்டிருக்கின்ற மாபெரும் இயக்கம் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக இயக்கம். இந்த காங்கையும் காளைனா புரிஞ்சுப்பீங்க எவ்வளோ ஆண்மை உள்ளது, எவ்வளோ வலிமை உள்ளது, அதெல்லாம் வந்து அவருக்கு தெரியும். அவருக்கு அதனால் விளம்பரத்துக்காக அவர் அது சொன்னால் நிச்சயமாக அந்த சொற்றொடர் வந்து அது அவருக்கே தான் பொருந்தும். ஏன்னா அவர் கடந்த காலத்தில் அவர் தான் அந்த மாதிரி நடந்திருக்காரு. ட்விட்டரை போட்டுட்டு போய் என் அட்மின் போட்டான்னு சொல்லிட்டு அப்படியே பல்ட்டு அடிச்சுது, அது ஆண் உள்ள செய்யலாம். சரி, அதுக்கப்புறம் நீதிமன்றத்தில் போய் நான் மன்னிப்பு கேட்குறேன்னு சொல்லி கூனி குறிக்கி நின்னுது, அது ஆண் உள்ள செய்யலாது. ஸோ இந்த மாதிரியெல்லாம் வந்து தன்னை முதல்ல வந்து முதுக திருப்பி பார்த்துக்கணும். ஆண்மையுள்ள அனைத்து இந்த அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை வந்து உரசி பார்க்கக்கூடாது. அதனுடைய இதை வந்து நீங்கள் வந்து டெஸ்ட் பண்ணக்கூடாது. காங்கையும் காலையை டெஸ்ட் பண்ணால் என்ன ஆகுன்றது தெரிஞ்சுங்க. அதே போல் இளங்கன்று பயமறியாக சொல்லுவாங்க, இந்த ஐடி விங் சொன்னார் அவர், அதான் அவர் பேரே என்ன தெரியாது, ஐடி விங்கன்னு தான் சொல்கிறேன் நான். இளங்கன்று பயமறியாக சொல்லுவாங்க, அம்மா என்கின்ற அந்த மாபெரும் தலைவர் இயக்கத்தினுடைய இயக்கத்தை கட்டி காத்து இந்தியா முழுமைக்கு வந்து ஏறெடுத்து பார்க்கின்ற ஒரு மாபெரும் தலைவராக உள்ள நம்முடைய புரட்சி தலைவி அம்மா அவர்களை, அந்த முந்தானியை தானே, அம்மாவுடைய முந்தானியை தானே அன்றைக்கி வந்து எல்லா லீடர்ஸை வந்து வீட்டில் வந்து பார்த்தாங்க, அந்த ஐடி விங்கி தெரியாது. அன்றைக்கி யார் வந்து வீட்டாண்ட வந்து அன்றைக்கி காவல் காத்திருந்தது, அன்றைக்கி எல்லாம் யார் வந்து காவல் காத்திருந்தது, இதெல்லாம் வந்து முந்தானையை பிடிச்சிட்டு அன்றைக்கி வரலையே அன்றைக்கி. அதனால் இது வந்து இளங்கன்று பயமறியாத வரலாறுலாம் தெரியாதுன்ற அடிப்படையில் வந்து இப்போ இருக்கிற ஜென்ரேஷனை ஏமாத்தினு தெரிய வேணும். இப்போ பொறுத்தவரையில் வந்து நீதிமன்றம் அறிவுரை வழங்கியிருக்கு. இந்த அறிவுரை வந்து அரசியல் பொறுத்தவரையில் வந்து அது கவனத்தில் கொள்ளும், புரியுது, அதுதான் நான் சொல்ல முடியும். என்னை பொறுத்தவரையில் வந்து தளர்வுகள் என்பது வந்து பொதுவாக ஒரு சமூக நலன், மக்கள் நலன் என்ற அடிப்படையில் வந்து அவ்வப்போது நம்ம வந்து எடுத்தங்க கவுத்தனை அறிவிக்கிறது கிடையாது யாராக இருந்தாலும். அது எல்லாமே அலசி ஆராய்ந்து மருத்துவக்குழு, அதே போல் வல்லுநர் குழு இவங்கெல்லாம் சொல்கிற அறிவுரைகளை வச்சு தான் அவ்வப்போது வந்து நடைமுறையில் வந்து சில அறிவிப்புகள்லாம் நம்ம வந்து அறிவிக்கிறோம். ஸோ அந்த அடிப்படையில் தான் வந்து ஒரு நோய் தொற்று அதிகமாகக்கூடாது. ஸோ அந்த வகையில் வந்து சில கட்டுப்பாடுகள் வந்து அரசு வந்து விதிக்குது. ஸோ இன்றைக்கி வந்து நீதிமன்றம் சொல்லியிருக்கு. ஸோ அதை வந்து கவனத்தில் அரசு கொள்ளும். அதுதான் சொல்கிறேன், இது ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கணுது. இது எங்கே சுற்றினாலும் சரி மக்கள் நலன் ஒரு சமூக நலன் என்ற அடிப்படையில் தான் இதை நம்ம வந்து இதை கருத்தணும். ஸோ போன வருஷம் நம்ம பிரம்மாண்டமாக கொண்டாடணும். ஸோ இந்த வருஷம் வந்து எல்லாமே வந்து பொதுவாக வந்து திருமணங்கள், அதே போன்று ஒரு மரணம், இது போன்ற விஷயங்கள்லாம் வந்து ஒரு பொதுவாக வந்து அதிகமான அளவுக்கு இந்த மால் தியேட்டர்ஸு, ஸோ இதெல்லாம் நம்ம வந்து திறக்கலைன்னா கூட்டங்கள் அதிகமாகும் போது பொதுவாக நோய் தொற்றுகள் அதிகமாக வாய்ப்புகள் உண்டு. அந்த நோய் தொற்றுகள் அதிகமாக போகக்கூடாது. ஏற்கனவே வந்து இது அரசு எடுத்த நடவடிக்கையின் காரணமாக இது இந்த நோய் தொற்று கட்டுப்படுத்தப்பட்ட நிலையில் ஒரு செயின் என்று சொல்லக்கூடிய சங்கிலி தொடர் அது வந்து முழுமையாக வந்து நம்ம வந்து சங்கிலியாக இருக்கக்கூடாது, கொத்து கொத்தாக வந்து கொரோனாவில் பாதிக்கக்கூடாது என்ற அடிப்படையில் அரசை பொறுத்தவரை
சில தலைவர்கள் சில நடவடிக்கை எடுக்குது. ஸோ அதுக்கு இந்த நேரத்தில் வந்து ஒத்துழைப்பு கொடுப்பது தான் வந்து ஒரு நல்ல விஷயம். அது அவர்கள் ஒத்துழைப்பு கொடுப்பது என்பது அரசுக்கு மட்டுமல்ல மக்களுடைய உயிருக்கு வந்து அவர்கள் வந்து ஒரு நல்ல ஒரு விஷயமாக வந்து அவர்களுக்கு தருகின்ற அந்த ஒத்துழைப்பாகத்தான் நாம் நிச்சயமாக கருத முடியும். ஸோ அதனால் வந்து நோய் தொற்று ஏற்பட்டு பாதிக்கப்படக்கூடாது என்ற அடிப்படையில் அரசு நடவடிக்கை எடுக்கிறதுல வேறு எந்த உள்நோக்கமும் இதற்கு கிடையாது. ஒவ்வொரு மாநிலத்தை வைத்து மற்ற மாநிலத்தை வந்து நம்ம வந்து கம்பேர் பண்ண முடியாது. சில மாநிலங்கள் அதிகமாக இருக்கும், சில மாநிலங்கள் குறைவாக இருக்கும். ஸோ அந்த மாநிலத்தில் வந்து இந்த இந்த தளர்வு ஏன் இந்த மாநிலத்தில் இந்த தளர்வு என்பது நாம் அதை ஒப்பிடக்கூடாது. நம்ம மாநிலத்தை பொறுத்தவரையில் நமக்கேற்ற அந்த சூழ்நிலையை கருத்தில் கொண்டு தான் பல முடிவுகள் வந்து எடுக்கப்படுது. ஸோ அந்த வகையில் தான் வந்து எந்த முடிவாக இருந்தாலும் சரி அரசுக்கு ஒத்துழைப்பு தர வேண்டும் என்று சொன்னால் ஒரே எண்ணம், கொரோனாவை ஒழிக்கணும். அதுதான் வந்து லட்சியம். அந்த லட்சியத்தோடு வாங்க தான் இப்போ சொல்கிறோம். அதை தான் வந்து இன்றைக்கும் அரசாங்கத்தை பொறுத்தவரை அதை வந்து இன்சிஸ்ட் பண்ணிகிட்ருக்கு. இரண்டாவது தலை நகரம் அமைக்கணும்னு சொல்லிட்டு அமைச்சர்களுடைய மதுரை அப்புறம் திருச்சி மாற்றி மாதிரி சொல்கிறாங்க. ஆனால் இது வந்து தேர்தலை முன்னெடுத்து அதிமுக வந்து இந்த நாடகத்தை நடத்துறதுக்கு திருநாவுக்கரசு குற்றச்சாட்டு வைக்கிறாரு. ரொம்ப பார்வை இல்லை. இப்போது இதை பொறுத்தவரையில் வந்து ஒரு கொள்கை விஷயம். ஸோ இந்த கொள்கை விஷயம் குறித்து ஒரு நல்ல விஷயங்கள், அந்த நல்ல விஷயங்கள் கொள்கை விஷயங்கள் பொதுவாக வந்து கேபினெட் இருக்குது, சிஎம் இருக்கார், டெப்டி சிஎம் இருக்கார். ஸோ எல்லாம் சேர்ந்து டிசைட் பண்ண வேண்டிய ஒரு பாலிசி மேட்டர். ஸோ இதில் வந்து உரிய நேரத்தில் எதெல்லாம் வந்து செய்ய முடியுமோ கடந்த காலத்தில் அம்மா காலத்திலும் சரி, அதே போல் பொன்மனச்சமல் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் காலத்திலும் சரி, நிறைய வரலாற்று சிறப்பு மிக்க ஒரு அறிவிப்புகளெல்லாம் கூட கடந்த காலத்தில எல்லாம் அறிவிக்கப்பட்டது. தலைவர் கால எம்ஜிஆர் காலத்தில், தலைவர் புரட்சித்தலைவர் எம்ஜிஆர் காலத்திலேருந்து, அம்மா காலத்திலேருந்து, அதே போன்ற அம்மாவுக்கு பிறகு இப்போ நம்முடைய மாண்பு மூலம் சிலவர்கள் இன்றைக்கி வந்து நல்ல அறிவிப்புலாம் அறிவிச்சிட்ருக்காரு. மக்களுக்கு நல்ல ஒரு விஷயமாக மக்கள் ஏற்கக்கூடிய அளவுக்கு நல்ல கருத்து, அதே போன்ற அதனால் வந்து நல்ல ஒரு ஒரு முன்னேற்றம் இருக்கனா கண்டிப்பாக அரசு வந்து அதை வந்து கருத்தில் வந்து கொண்டு அது கொள்கை முடிவுட்டதுனால உரிய நேரத்தில் அது குறித்து வந்து அரசு முடிவு செய்யும். இல்லை, 2011லேயும் நாங்கள் தான் வந்தோம், 2011-2014லேயும் நாங்கள் தான் இருக்கோம், 2021லேயும் நாங்கள் தான் இருக்க போகிறோம். அதில் என்ன டவுட் இருக்குது? அதனால் நாடகம் ஆட வேண்டிய அவசியம் எங்களுக்கு கிடையாது. இல்லை, அதாவது வந்து இப்போ எல்லா அளவுலையும் வந்து ஜல்லடை போட்டு தேடிட்டுருக்கோம். அதனால் வந்து எங்களை பொறுத்தவரை என்னென்னா வேறு நாட்டில் ஏதாவது ஒதுங்கி இருக்க வாய்ப்பு உண்டு. இப்போ வந்து கோஸ்ட்கார்டு, கடலோர காவல் படை, அப்புறம் வந்து நேவி என்று சொல்லக்கூடிய கப்பல் படை, ட்ரோன்ஸ், ஆளில்லா விமானம், அதே போன்ற விமானங்கள், இந்த நாலு வகையிலே வந்து எல்லா அளவுலையும் ஜல்லடை போட்டு தேடியாச்சு. இன்னும் தேடிக்கொண்டு இருக்கிறோம். இன்னும் அதாவது வந்து முற்றுப்புள்ளி வைக்கலை, தேடிக்கொண்டு தான் இருக்கோம். இப்போ கூட இன்றைக்கி அந்த ஃபேமிலியை வந்து உதவி இயக்குனர் அவர்கள் வந்து கோஸ்ட்கார்டுக்கு ஆஃபீஸ்க்கு கொண்டு போய் அவங்கள என்ன என்ன நடவடிக்கை கோஸ்ட்கார்டு எடுத்திருக்கோ அதெல்லாம் தெளிவாக சொல்லியிருக்காரு. அதில் எங்களை பொறுத்தவரை வந்து தேடுதல் முயற்சி என்பது தொடர்ந்து இன்டென்சிவாக, அதாவது ரொம்ப வந்து ஒரு ஆழமாக வந்து தேடுகின்ற ஒரு நிலையில் தான் இன்றைக்கி வந்து அரசு இன்றைக்கி வந்து செயல்பட்டுருக்கு. எங்கள் கருத்து என்னென்னா பொதுவாக வந்து அண்டை நாடுகளில் இப்போ சில சூழ்நிலைகளில் காட்டு நிர்வாகம், இப்போ நீங்கள் ஆச்சரியப்படுவீங்க, 91ல் நான் வந்து மீன்வளத்துறை அமைச்சராக இருக்கும்போது அதே மாதிரி தான் ஒரு நான் காசிமேட்லேருந்து போன பனமரு தொட்டிலேருந்து போனவங்க துரைக்கண்ணன் ஒருத்தர், அவர் என்ன பண்ணார், ட்ரிஃப்ட் ஆகிடுச்சு காற்றுல, ஆனால் தேடி தேடி பார்த்து கிடைக்கல. 6 மாதம் கழித்து ஒரு லெட்டர் அரசாங்கத்துக்கு வருது இந்த மாதிரி வந்து ஜெயிலில் இருக்குன்னு. ஸோ அப்போ உடனே நாங்கள் என்ன பண்ணோம், அந்த எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ் வெளியுறவுத்துறைக்கு பேசி அவரை கொண்டு வந்து நாங்கள் வந்து தமிழ்நாட்டுக்கு கொண்டு வந்தோம், சேர்த்து வீட்டுக்கு சேர்த்தோம். ஸோ அந்த மாதிரி கரை ஒதுங்கியிருக்கலாம், தீவுகளில் எங்கே ஒதுங்கியிருக்கலாம், இல்லைனா வந்து மற்ற நாடுகளில் மொழி தெரியாமல் இருக்கிறதுனால அவங்கள வந்து போயிட்டு என்ன பண்ணால் ஒரு காவலில் வச்சுருக்கலாம். ஸோ அதனால தான் என்ன பண்ணியிருக்கலாம், எல்லா எம்பசிக்கும், அதாவது நம்முடைய அண்டை நாடுகள், நம்முடைய ஒட்டி இருக்கின்ற அண்டை நாடுகள், காற்று எந்தெந்த திசை போதோ அந்த நாடுகள்லாம் நம்ம வந்து எல்லாத்துக்கும் லெட்டர் எழுதியிருக்கோம், எல்லாத்துக்கும் வந்து மெசேஜ் கொடுத்துருக்கோம், இந்த மாதிரி வந்து காற்றின் வேகமாக ட்ரிஃப்ட் ஆகி நம்ம மீனவர் வந்திருந்தால் எங்களுக்கு தகவல் கொடுங்கன்ட்டு. ஸோ அதுவும் நாங்கள் எதிர்பார்த்துட்டு இருக்கோம்.